அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சான்ஃபோர்ட் ஹேண்ட் மிக்சரோட அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூ வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த ஹேண்ட் மிக்சரோட அவுட்டர் கவரில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேங்க. இதில் வந்து டர்போ ஃபங்க்ஷனோட 5-speed மோட்டர் இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க. வாட்ஸ் வந்து 160 watts மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 2 years வாரண்டியும் இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த ஹேண்ட் மிக்சரோட மாடல் நம்பரையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுமே இந்த அக்சசரிஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பீட்டர் அக்சசரிஸ் வந்து ஒரு 2 beater அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த பீட்டர் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கேக்குக்கெல்லாம் வந்து நம்ம முட்டையை வந்து பீட் பண்ணுவோம். அப்புறம் கேக் மாவையும் நம்ம பீட் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததாக இது வந்து அடுத்த 2 attachment என்னென்னு பார்த்தீங்கன்னா டோ ஹூக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 door hooks இருக்குது. இந்த டோ ஹூக்ஸ் வந்து ஒரு எஸ்கோக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட பேர் தான் டோ ஹூக்ஸு. அடுத்ததாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த ஹேண்ட் மிக்சரை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து இதை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, என்னென்ன அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அந்த மேனுவலில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக ஒரு கவரில் நம்மளோட ஹேண்ட் மிக்சர் இருக்குது. ஒயிட் அண்டு ப்ளூ கலரில் வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த ஹேண்ட் மிக்சரில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் வந்து 3 buttons இருக்குது. இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோலரு, இது எஜெக்ட் பட்டனு. அடுத்ததாக இது வந்து டர்போ ஃபங்க்ஷன் பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து 2 holes இருக்குது பாருங்கள். அந்த ஹோல் வழியாக தான் நம்ம இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அடுத்ததாக ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் வாரண்டி கார்டு. 2 years வந்து வாரண்டி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாரண்டியோட பீரியட் வந்து 2 years போட்டிருக்குறாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி இதில் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பீட்டர் அட்டாச்மெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் இந்த ஹோல்குள்ளரை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். கீழே கலண்டு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம்லாம் ஏற்படாது. அந்த அளவுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும் அது. இப்போது இதனை நீங்கள் எஜெக்ட் பண்ணி, எஜெக்ட் பட்டன் இருக்குது இல்லையா, அந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் இதை அட்டாச்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோலர் பட்டனு. இதில் வந்து 5 speed levels கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பீடு கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பீடை வந்து ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். இது வந்து எஜெக்ட் பட்டனு. இந்த எஜெக்ட் பட்டனை யூஸ் பண்ணி இந்த அட்டாச்மெண்ட்ஸை இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து எஜெக்ட் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனேயே இந்த பீட்டர் அட்டாச்மெண்ட் வந்து கீழே கலண்டு விழுந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் நீங்கள் இந்த அட்டாச்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். நான் வந்து கேக் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எக் ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதை வந்து நான் பீட் பண்ண போகிறேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கேக் பீட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி நீங்கள் லெவல்ஸை வந்து 5 speedோட லெவல்ஸை வந்து ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். இப்போ இந்த ஹேண்ட் மிக்சரில் இந்த மாதிரி தான் சவுண்டு கேட்கும். இது ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஹை ஸ்பீடு நாய்ஸ் எல்லாம் வரல, மீடியமாக தான் இருக்குது நாய்ஸு. இப்போ இந்த எக் ஒயிட்டை நான் எப்படி பீட் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம இதை பீட் பண்ணிடலாம். 5 speedில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சீக்கிரமே எக் ஒயிட்டு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு பாருங்கள். இன்னும் இதை பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக வந்துடும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி க்ரீமியாக வந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ இது ஃப்ளஃபியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக வந்துடும் எக் ஒயிட்டு.
எப்போதுமே நான் கேக் செய்யும்போது இந்த மாதிரி எக் ஒயிட்டு தனியாக பீட் பண்ணி எடுத்துக்குவேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக பீட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம எக்கோட யோக்கையும் நம்ம பீட் பண்ணினோம் அப்படின்னா கேக்கில் வந்து முட்டை கவுச்சி வந்து அந்தளவுக்கு வராது. இந்த கேக்கு வந்து நான் இந்த ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி தான் செஞ்சேன். ரொம்பவே சாஃப்டாக வந்தது இந்த கேக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.